பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 4 பாகத்தின் அடுத்த பகுதி பக்தி ஷட்பதி ஸ்லோகம். இருவகை சந்தங்கள். சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உயிரெழுத்து ரீதியில் எத்தனை அக்ஷரம் இருக்கிறது என்று பார்த்தால் 32 அக்ஷரம் கணக்கு வருகிறது. இது சு க்ளாம் ப ர த ரம் வி ஷ்ணும் ச சி வர் நம் ச துர் பு ஜம் ப்ர சன் ந வ த நம் த்யா ஏத் சர் வ வி க்னோ ப ஷா இந்த ஏ என்று 8 எழுத்து கொண்ட 4 பாதங்களாக பிரிந்திருக்கிறது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் என்பது முதல் பாதம், சசிவர்ணம் சதுர்புஜம் 2 பாதம், பிரசன்னவதனம் தியாயேத் என்பது 3 பாதம், சர்வவிக்னோபசாந்தையே என்பது 4 பாதம். சரி, அப்படியானால் ஷட்பதி என்கிற 6 கால் ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இப்படி 6 அடிகள் இருக்கின்றனவா? இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் 4 பாதங்கள்தான் இருக்கின்றன. சாதாரணமாக அப்படி இருப்பதுதான் வழக்கம். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளே வருகிற பாதங்கள் சுக்லாம்பரதரத்தில் இருக்கிற மாதிரி சமமான அக்ஷரம் கொண்டதாக இல்லை. சந்தசாஸ்திரம் என்பதாக கவிதா லட்சணம் கூறும் சமஸ்கிருத யாப்பிலக்கணத்திலேயே இந்த விதமான அக்ஷர கணக்கில் வராத சந்தங்களை மீட்டர்களை பற்றியும் இருக்கிறது. மீட்டரில் 2 தினிசை அது சொல்கிறது. ஒன்றுதான் ஒரு உயிரெழுத்துக்கு ஒரு அக்ஷரம் என்ற கணக்குப்படி இருக்கும் மீட்டர். இதற்கு விருத்தம் என்று பெயர். தமிழில் விருத்தம் பாடுவது என்று சொல்வது இதன் தொடர்புடையதாகத்தான் வந்திருக்க வேண்டும். இன்னொன்று ஜாதி எனப்படும். ஜாதிக்கும் விருத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், விருத்தத்தில் குறில் நெடில் கூட்டெழுத்து எல்லாவற்றுக்கும் ஒரே வேல்யூ தான். சுக்லாம் என்பதில் ஷூ என்பது குறில், கிளாம் நெடில், அதோடு கூட கிளாம் என்பது இக் இல் இம் என்ற 3 சப்தங்கள் கொண்ட கூட்டெழுத்தாக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் நாம் எந்த அக்ஷரமானாலும் அதற்கு வேல்யூ 1 என்று வைத்து ஷூ ஒரு அக்ஷரம், கிளாம் ஒரு அக்ஷரம் என்றுதானே கணக்கு பண்ணினோம். ஜாதியில் ஒரு உயிரெழுத்து கொண்ட அக்ஷரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரே மதிப்பு வேல்யூ கொடுப்பதில்லை. வேல்யூ என்றும் மதிப்பு என்றும் சொல்வதற்கு மாத்ரா என்று பெயர். மாத்திரை என்று தமிழில் ஆகும். மீட்டர் என்பது கூட மாத்ராவிலிருந்து வந்ததுதான். குரில் நெடில் என்று 2 இருக்கின்றன அல்லவா? குட்டையான அ இ உ முதலானவை குரில், நெட்டையான அ இ உ முதலானவை நெடில். இவற்றை முறையே ஹரஸ்வம் என்றும் தீர்க்கம் என்றும் சொல்வது வழக்கம். யாப்பிலக்கணத்திலே குரிலான ஹரஸ்வத்தை
லகு என்றும் நெடிலான தீர்க்கத்தை குரு என்றும் சொல்லியிருக்கிறது. லகு என்றால் லேசானது, குரு என்றால் கனமானது. ஜாதி எனப்படும் சந்த வகையில் லகுவான அக்ஷரத்துக்கு அதாவது குரிலுக்கு வேல்யூ ஒன்று, குருவான நெடில் அக்ஷரத்துக்கு வேல்யூ இரண்டு. இப்படி பொதுவாக குரிலுக்கு ஒரு மாத்திரை என்றாலும் சில எழுத்துக்களோடு சேர்ந்து ஒரு குரில் வரும்போது அது இரண்டு மாத்திரையாகிவிடும். அம் கம் ஷம் என்பது போல ஒரு குரிலுடன் அனுஸ்வாரம் என்கிற இம் சேரும்போது அந்த குரிலுக்கு இரண்டு மாத்திரை ஏற்பட்டுவிடும். விசர்க்கம் என்பதாக ஹ சப்தத்துடன் அநேக சொற்கள் முடியும் என்று இரண்டு புள்ளி போட்டு விசர்க்கத்தை குறிப்பிடுவார்கள். ராமக என்பதை ராமக என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட விசர்க்கம் ஒரு குரிலை அடுத்து வந்தால் அப்போதும் குரிலுக்கு இரண்டு மாத்திரை. உதாரணமாக ராமகாவில் வரும் ம இரட்டை மாத்திரை பெற்றுவிடுகிறது. ஒரு குரிலை அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்களின் கூட்டு வந்தாலும் அப்போது குரில் இரண்டு மாத்திரை பெற்றுவிடும். உதாரணமாக விஷ்ணு என்ற வார்த்தையில் ஷ்ணு என்பது இஷ் இன் உ என்பதாக இரண்டு மெய்யெழுத்துக்களும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்த சப்தம். வி என்ற குரிலை அடுத்து இங்கே இஷ் இன் என்ற இரண்டு மெய்யெழுத்துக்கள் வரும். அந்த குரில் இரண்டு மாத்திரை பெற்று வரும். அக்ஷரங்களை வைத்து விருத்தம் என்ற மீட்டர் முறை இருக்கிறார் போலவே மாத்திரைகளை இப்படி கணக்கு பண்ணி ஜாதி என்ற மீட்டர் முறையும் இருக்கிறது. இப்படி ஜாதியில் பல சந்தங்கள் இருக்கின்றன. ஒரு ஸ்லோகத்தை பாதங்கள் என்று நான்கு பகுதிகளாக விருத்தத்தில் போலவே இதிலும் பிரித்து ஒவ்வொரு பாதத்துக்கும் இத்தனை மாத்திரைகள் இருக்க வேண்டும் என்று இந்த முறையில் வைத்திருக்கிறது. ஆனால் ஜாதியில் ஒரு ஸ்லோகத்தின் எல்லா பாதத்துக்கும் சமமான மாத்திரையாயில்லாமல் ஒவ்வொரு பாதத்துக்கும் வெவ்வேறாக இத்தனை இத்தனை மாத்திரை என்று வைத்திருக்கும். சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தில் சூவும் ஒரு அக்ஷரம், கிளாமும் ஒரு அக்ஷரம் என்று விருத்த முறையில் கணக்கு பண்ணினோம் அல்லவா? இதையே ஜாதி முறைப்படி செய்தால் இந்த இடத்தில் அந்த அக்ஷரம் ஒவ்வொன்றும் இரண்டு மாத்திரையாகிவிடும். ஷூ என்பது குரிலானதால் பொதுவாக அதற்கு ஒரு மாத்திரை தான் என்றாலும் இங்கே அடுத்து கிளாமில் இல் இக் இல்லில் இல் என்ற இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்தாற்போல் வந்துவிடுகின்றன அல்லவா? அதனால் இங்கே குரிலான ஷூவுக்கே இரண்டு மாத்திரை. கிளாம் என்பதில் ஆ என்கிற நெடில் இக் இல் இம் என்பவற்றோடு வருவதால் அதற்கும் இரண்டு மாத்திரை. பொதுவாக ஜாதி என்பதையும் விருத்தம் என்றே சொல்லிவிடுகிறார்கள். மீட்டரில் இருப்பதெல்லாம் விருத்தம் என்ற அபிப்பிராயத்தில் இப்படி சொல்வதாயிருக்கிறது. அதனால்தான் ஜாதி வகையைச் சேர்ந்த ஆர்யா முதலான மீட்டர்களை கூட ஆர்யா விருத்தம் என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது. காமாட்சி அம்பாளை பற்றிய பிரசித்த ஸ்தோத்திரமான மூக பஞ்சசதியில் முதல் நூறு ஸ்லோகங்கள் ஆர்யா என்ற ஜாதியைச் சேர்ந்தவையே. அந்த பகுதிக்கு ஆர்யா சதகம் என்றே பெயர். பரம உயர்வு பொருந்தியவள் என்பதால் அம்பாளுக்கே ஆர்யா என்று பெயருண்டு. ஆச்சாரியாளுடைய அம்மாவின் பெயர் ஆர்யாம்பாள் என்பதுதான். பாடப்படும் அம்பாள் பாடல் அமைந்த மீட்டர் இரண்டுக்கும் பொருந்தும்படி ஆர்யா சதகம் என்று ஸ்லேஷையாக தலைப்பு கொடுத்திருக்கிறது. சற்று முன் சொன்னார் போல் ஜாதி சந்தஸ்களில் இன்னொரு விசேஷம், நாலு பாதங்களில் ஒவ்வொன்றும் ஒரே எண்ணிக்கையுள்ள மாத்திரைகள் கொண்டதாக இருப்பதில்லை. விருத்தம் என்று உயிரெழுத்துக்களை கொண்டு கணக்கு பண்ணுவதிலும் கூட பாதத்துக்கு பாதம் அக்ஷர வித்தியாசம் உள்ளதாயும் சில மீட்டர்கள் உண்டுதான். எல்லா பாதமும் ஒரே அளவான அக்ஷரம் கொண்டது சமவிருத்தம். இப்படி இல்லாமல் முதல் பாதத்திலும் மூன்றாம் பாதத்திலும்
ஒரே அளவு அக்ஷரங்களும் அதற்கு வித்தியாசமாக இரண்டாம் பாதத்திலும் நாலாம் பாதத்திலும் ஒரே அளவான அக்ஷரங்களும் கொண்ட மீட்டர்களும் உண்டு. இவற்றை அர்த்த சமவிருத்தம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பாதமுமே வேறு வேறு எண்ணிக்கையில் அக்ஷரங்கள் கொண்ட மீட்டர்கள் கூட இருக்கின்றன. இவை விஷமவிருத்தம் எனப்படும். அதென்ன விஷமம் என்றால் வி சமம் என்பதே விஷமம். சமத்துக்கு எதிரானது வி சமம். எல்லா பாதமும் சமமான அக்ஷரம் கொண்டதாயில்லாமல் இருப்பதால் விஷமவிருத்தம் என்று பெயர். யாரை பற்றியோ விஷமமாக பாடுவது என்று அர்த்தமில்லை. விஷமம் என்ற வார்த்தை மிஸ்சீஃப் என்று அர்த்தம் கொடுப்பதற்கு காரணம் கூட அது சமநிலையில், அதாவது நடுநிலையில் இருந்து கொண்டு உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் வெளியிலே ஒரு அர்த்தமும் உள்ளுக்குள்ளே திரிசமனாக இன்னொரு அர்த்தமும் கொடுக்கும்படியாக பேசுவது அல்லது காரியம் செய்வதாக இருப்பதுதான். திரிசமன் என்கிற போதும் அது சமமாக இருப்பதை திரிப்பது என்று பொருள்படுவதாகவே தோன்றுகிறது. இரண்டால் வகுத்து சமபாதிகளாக ஈவு கொடுக்காத ஒற்றைப்படை எண்களையெல்லாம் விஷமம் என்பார்கள். 5, 3 ஆகியவை ஒற்றைப்படை எண்கள்தானே. ஆகையால் 5 புஷ்ப பானங்களை உடைய மன்மதனே விஷமச்சரன் என்றும் முக்கண்ணனான பரமேஸ்வரனே விஷமநேத்ரன் என்றும் சொல்வதுண்டு. இங்கிலீஷில் ஆட் ஈவன் என்கிற போதும் ஈவன் என்பது இரட்டைப்படையை மட்டுமில்லாமல் ஈவன் மைண்டட் என்பதில் சமநிலையான மனசை குறிப்பிடுகிறது. ஒற்றைப்படையை குறிக்கும் ஆட் என்பது விஷமம் மிஸ்சிஃப் என்று அர்த்தம் தராவிட்டாலும் அதற்கு கிட்டே உள்ள விசித்திரமான ஃபேன்சிஃபுல் என்ற அர்த்தங்களையும் தருகிறது. ஆட் பிஹேவியர் ஆட் எக்ஸ்பிளனேஷன் என்று சொல்லும் போது விருத்தங்கள் பெரும்பாலும் சமமாயிருப்பவைதான். அர்த்த சம விஷம விருத்தங்கள் அபூர்வமே. ஆனால் ஜாதிகளிலோ வரிக்கு வரி பாதத்துக்கு பாதம் மாத்திரைகளின் எண்ணிக்கை வித்தியாசமாயிருப்பதே பொது வழக்கமாயிருக்கிறது. உதாரணமாக ஆர்யாவில் முதல் பாதம் மூன்றாம் பாதம் ஆகிய இரண்டில் தலைக்கு 12 மாத்திரைகள் இருக்க வேண்டும். இரண்டாம் பாதத்தில் 18 மாத்திரை இருக்கணும். கடைசியான 4வதில் 15. நம்முடைய ஷட்பதி ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்கள் ஆர்யா ஜாதியில் அமைந்தவைதான். அதன் முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பாதம் அல்லது வரி அவிநய மபநய விஷ்ணு மாத்திரை கணக்கு பண்ணினால் அவிநய மபநய என்ற 8 அனுஸ்வாரம் விசர்க்கம். அடுத்தாற்போல் ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்யெழுத்து என்கப்பட்ட எதுவுமில்லாமல் சுத்தமான குறில்களாக இருக்கின்றன. அதனால் இந்த 8க்கும் 8 மாத்திரை. அப்புறம் விஷ்ணு என்று வருவதில் உள்ள வி மட்டும் அது குறிலாக உள்ள போதிலும் அதன் பின்னால் இஷ் இன் என்ற 2 மெய்யெழுத்து வருவதால் நெடிலை போல 2 மாத்திரை பெற்றுவிடுகிறது. முதலில் சொன்ன 8 மாத்திரை பிளஸ் 2 அதாவது 10. ஷ்னோ என்பதில் ஓ என்ற நெடில் வருகிறது, அதற்கு 2 மாத்திரை. மொத்தம் முதல் வரியில் 10 + 2 அதாவது 12 மாத்திரை. இரண்டாவது வரி தமய மனகா சமய விஷயம் ருஷ்ணாம் என்ற ஒவ்வொன்றுக்கும் 1 மாத்திரை வீதம், மொத்தம் 4. அப்புறம் நகா என்று குறியான நக்கு பின்னால் விசர்க்கம் வருவதால் 2 மாத்திரை, 4 + 2 அதாவது 6. அப்புறம் சமய விஷய மிருக என்ற 8 சுத்தமான குறில்கள். மிரு என்பது கூட உகாரத்தை தாழ்த்திச் சொல்லும் குற்றியலுகர வர்க்கத்தைச் சேர்ந்ததால் சம்ஸ்கிருதத்தில் ஒற்றை மெய்யெழுத்து குறில்தான். இதில் இம் இர் உ என்பதாக இரட்டை மெய்யெழுத்துடன் சேர்ந்த உயிரெழுத்தாக கொள்ளக்கூடாது. இதோடு இரண்டாம் வரியில் 6 + 8
அதாவது 14 மாத்திரை. அப்புறம் திருஷ்ணாம் என்பதில் வரும் த்ருவும் சற்று முன் சொன்ன மரு மாதிரி குற்றியலுகரமானதால் அதற்கும் ஒற்றை மாத்திரைதான் என்றாலும் அதை அடுத்து வரும் இஷ்ணாம் என்பதில் இஷ் இன் என்ற இரட்டை மெய்யெழுத்துக்கள் வருவதால் இங்கே த்ருவுக்கு 2 மாத்திரை, 14+2. முடிவில் வரும் இஷ்ணாம் நெடிலானதால் அதற்கும் 2 மாத்திரை. ஆக மொத்தம் 2 பாதத்தில் 18 மாத்திரை. 3 பாதம் பூததயாம் விஸ்தாரயக விஸ்தாரய பூ நெடிலானதால் 2 மாத்திரை. தவுக்கு ஒவ்வொரு மாத்திரை. யாம் நெடில் 2 மாத்திரை. வீக்கு சேர்ந்தாற்போல் இஸ் இத் என்று 2 மெய்யெழுத்து வருவதால் இரட்டை மாத்திரை. தா நெடிலானதால் 2. ர ய ஒவ்வொன்றும் 1. மொத்தம் 3 வரியில் முதல் வரி போலவே 12 மாத்திரைகள். இந்த முதல் ஸ்லோகத்தின் கடைசி வரி தாரய சம்சார சாகரதகா. தா 2 மாத்திரை. ர ய தலைக்கு ஒவ்வொரு மாத்திரை. சம் என்பதில் இம் என்கிற அனுஸ்வாரம் வருவதால் இரட்டை மாத்திரை. சா 2 மாத்திரை. ர 1. மறுபடியும் சா 2. க ர தலைக்கு ஒவ்வொரு மாத்திரை. தகா என்று முடிவதில் விசர்க்கம் வருவதால் 2. மொத்தம் கடைசி பாதத்தில் 15 மாத்திரை. ஆர்யா மீட்டரிலேயே கீதி என்றும் சற்று வித்தியாசமாக ஒன்று உண்டு. அதிலேயும் முதல் 3 பாதங்களுக்கு 12 மாத்திரைதான். ஆனால் 2-4 ஆகிய இரு பாதங்களுக்கும் இதிலே 18 மாத்திரைகள். 2 பாதங்கள் 12 மாத்திரையும் 2 பாதங்கள் 18 மாத்திரையும் கொண்ட இது அர்த்த சம மாத்ரா ஜாதியை சேர்ந்ததாகும். மூக பஞ்சசதியின் ஆர்யாசதக ஸ்லோகங்கள் இந்த ஜாதியில் அமைந்தவைதான். முதல் ஸ்லோகம் காரண பரச்சித்ரூபா காஞ்சிபுரசீம் நிகாம பீட்டகதா காச்சன விகரதி கருணா காஷ்மீரஸ்தபக கோமளாங்கலதா. முதல் பாதம் கா 2, ர 3, ந 4, ப 5, ர 6, சி 8. அடுத்து த்ருவில் இரட்டை மெய்யெழுத்து வருவதால் த்ரு 10 நெடிலானதால் ப 12. மொத்தம் 12 மாத்திரை. 2 பாதம் கா 2, இஞ்சி 4, பூ 5, ர 6, சி 8, முன்னி 9, கா 11, ம 12, பி 14, ட 15, க 16, த 18. மொத்தம் 18 மாத்திரை. 3 பாதம் க 2, ச 3, ந 4, வி 5, ஹ 6, ர 7, தி 8, க 9, ரூ 10, ந 12. மொத்தம் 12 மாத்திரை. 4 பாதம் க 2, இஷ்மி 4, ர 6. அடுத்தாற்போல் இஸ் இத் என்ற 2 மெய்யெழுத்து வருவதால் ஸ்த 7, ப 8, க 9, கோ 11, ம 12, லா 14, இங்க 15, ல 16, தா 18. மொத்தம் 18 மாத்திரை. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. அட்சரமணமாலர் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் 95-96 பாடல்ல என்ன சொல்றாருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வா வென்று அகம் புக்குன் வாழ்வு அருள் அன்றேயன் வாழ்வு இழந்தேன் அருள் அருணாச்சல விட்டிடில் கஷ்டமாம் விட்டுடாது உன்னை உயிர் விட்டுட அருள் புரி அருணாச்சல. வா என்று அகம்புக்கு உன் வாழ்வு அருள் அன்றே என் வாழ்வு இழந்தேன் அருள் அருணாச்சலா விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலான்னு இந்த பாடல் ரெண்டுலையும் அவர் சொல்றார்.
இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வாயென்று அகம்புக்கு உன் வாழ்வு அருள் அன்றே என் வாழ்வு இழந்தேன் அருள் அருணாச்சல. நீ என்னை வலுவில் அழைத்து இதிலிருந்து மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து என்னுடைய இதய குகைக்குள்ளே நீ புகுந்து அங்க நீ குடிக்கொண்டா இல்லையா, அங்க உன்னோட சொரூபத்தை நான் அறியும் வண்ணமாக நீ பண்ணின. எப்படி உன்னை புரிஞ்சுக்கிறது, உன்னை நான் எப்படி அடையிறது அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு வந்து அருள் பண்ணி உன்னை நான் புரிஞ்சு கொள்ளும்படியா நீ பண்ணின. உன் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன்னு அபிராமி பெற்ற சொல்வர். அது மாதிரி உன்னை அறியும் பண்ணமா எனக்கு அருள் பண்ண, உன்னோட திரு அருள் பெற்ற உடனேயே நான் எனதுங்கிற அகங்காரம் மமக்காரம் அந்த அகந்தை எல்லாம் அழிஞ்சு படுத்து நான் என்ன இழந்து உன் வசமாக ஆயிட்டேன். மகாம்போதி தீரே மகாபாபோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசால சந்தம் ஜனார்த்திஹரந்தம் ஸ்ரேயாமோ கிரகம் தம்னு சுப்பிரமணிய பஜங்கத்தில் சொல்வார் ஆதிசங்கர பகவத் பாத. பெரிய கடலுடைய கரையில பாவங்களை எல்லாம் திருடக்கூடியவனா இருந்து கொண்டு முனிவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டு கந்தமார்ந்த சைலத்தில் இருந்து கொண்டு வசித்து கொண்டு அப்படி குகையிலையும் இருக்கக்கூடியவனாக தன்னுடைய சொந்த பிரகாசத்தினாலேயே விளங்குவனாகவும் என்னுடைய மனகுகையிலும் இருக்கக்கூடியவனாகவும் தன்னை பணியும் அடியாருடைய துக்கங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் அப்படியே போக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய அந்த குகன் இருக்கானே அந்த சுப்பிரமணிய சுவாமி, அவனை என்னென்னைக்கும் நான் வந்து ஆசிரியத்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். நின்னே உள்ள வண்ணம் பெயன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் அப்படின்னு அபிராமி பெற்ற சொல்ற மாதிரி உன்னை புரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்த. அசாரே சம்சாரே நிஜபஜன தூரே ஜடிதியா பிரமந்தம் மாம் அந்தம் பரம கிருப்பையா பாத்தும் உச்சித்தம் மதன்யா கோதீனஹ தவ கிருப்பண ரக்ஷதி நிபுணா துவதன்யா கூவாமே திருஜகதி சரண்யா பசுபத்தின்னு சிவானந்தலகர்கள் ஆச்சாரியால் சொல்றார். கொஞ்சம் கூட சாரமில்லாத இந்த சம்சாரத்துல நான் வந்து கஷ்டப்பட்டு திண்டாடி தெரியல நிக்கிறேமா, உன்னுடைய பக்தியில நான் உழன்றிருக்கதானே எனக்கு நல்லது. நான் வந்து அது இல்லாத அந்தகனாக குருடனாக இங்கிங்க அலைஞ்சிருக்கேனே, ஆனா நீ பெரிய கிருபா சிந்து இல்லையா, என்னை காப்பாத்துறதுதானே உச்சித்தம் இல்லையா, உன்னை விட்டா நான் யாருக்கிட்ட போவேன், நீ தான் என்னை காப்பாத்தணும் ரட்சிக்கணும், உன்னை தவிர யாருமே எனக்கு கத்தி கிடையாது இந்த மூ உலகத்திலையும், அதனால பசுபத்தியே உன்னை நான் சரண் புகுந்தேன் அப்படின்னு சொல்றார். இதே வந்து தாயுமானவர் சொல்லும் போது அகத்து ஊடு அணு அணுவாய் அண்டமெல்லாம் தானாய் மகத்தாகி நின்றனை நீ வழி பராபரமே உள்ள பொருள் ஆவி உடல் மூன்றும் அன்றேதான் கொள்ளை கொண்ட நீ என் குறை தீர் பராபரமே ஆசை உண்மையிலல்லால் அருள் அறிய வேணும் ஒன்றில் பாசம் வையேன் நின் கருணையை பாங்கால் பராபரமே தானாக வந்து தடுத்து ஆண்டு என இன்பவானாக செய்து இன்பவானே பராபரமே அதிகாலத்தில் என்னை ஆண்டனை இப்பால் நீ போதிலனை எங்கே நான் போவேன் பராபரமே அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமி சொல்றார். நீ வந்து என்னுடைய உள்ளுக்குள்ள உடம்புல அணு அணுவா நீயே நினைஞ்சு போயிட்ட, அணுக்கு அணுவாகும் பெருசுக்கெல்லாம் பெருசாகவும் நீயே தான் இருக்க, என்னுடைய உடல் பொருள் ஆகி மூன்றையும் நீயே கொள்ளை கொண்டு விட்டாய், உன்மேல இல்லாத நான் வேறு யார் மேல இப்ப ஆசை வைப்பேன், தானாகவே நீ வந்து வலிய வந்து எப்படி ரமண பகவான் சொல்றாரோ அதே மாதிரியே வலுவில் வந்து என்னை ஆண்டு கொண்டு என்னை இன்பவானாக செஞ்சே அன்னைக்கு என்னை ஆண்டு கொண்டாய் இன்னைக்கு தரம் இல்லைன்னு நீ தள்ளிடலாமா, அப்படி தள்ளிட்டேன்னு நான் எங்கப்பா போவேன், வருந்தேன் பிறந்தும் இறந்தும் மயக்கும் புலன் வழி போய் பொருந்தேன் நரகிற்கு புகுன்றிலேன் புகழ்வாரிடத்தில் இருந்தேன் இனி அவர் கூட்டம் விடேன் இனிய வஞ்செழுத்தால் அருந்தேன் அருந்துவேன் நின் அருளால் கைலாயத்தானேன் பட்டணத்தார் அந்த பாடலையும் சொல்றார். என்ன சொல்றாருனாக்க, நான் வந்து இனிமே கவலைப்பட மாட்டேன் வருந்த மாட்டேன், பிறந்து இறந்து அப்படி போற இந்த புலன் வழியில போய் அதெல்லாம் நான் போய் செய்யவே மாட்டேன், இனிமே நான் பிறக்கவே மாட்டேன், இங்கென்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருவேன் சொல்வார் அபிராமி பட்டர் சொல்வர். அந்த அம்பாளுடைய திருப்பாத கமலங்களை பிடிச்சு கொண்டா நம்மள இனிமே படைக்கவே மாட்டாளாம். உடையாளே ஒல்குஷம் பட்டுடையாளேங்கிற பாடல்ல ரொம்ப அழகா அவர் சொல்லுவார், நான் வந்து இனிமே போய் கண்ட வாழ்வுலாம் போய் சேர்ந்தெல்லாம் நரகத்துக்கெல்லாம் போற மாதிரிலாம் போக மாட்டேன், நானே என்ன புகழ்வார இடத்துல நான் இது வரைக்கும் நான் இருந்தேன், இனி அப்படின்னா அந்த கூட்டத்து பக்கம்லாம் நான் விட போக மாட்டேன், நான்
இனிமே எங்க போவேன்னா உன்னுடைய பக்தர்கிட்ட தான் போவேனே தவிர உன்னுடைய ஐந்தெடுத்து திருநாமம் நமச்சிவாயங்கிறத தான் நான் சொல்லுவேனே தவிர உன்னுடைய நாமத்தை பருகி அந்த தேனிலே நான் மூழ்கி மயங்குவேனே தவிர வேறு எதுலேயும் நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த பாட்டில் என்ன சொல்றேன்னா, உடலை விட்டு விட்டிடின் கஷ்டமாம், விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலம். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து செல்லும் போது உன்னை நினையாது போனால் அது திருப்பி என்ன பண்ணும், இந்த பூமியில வந்து பிறந்து ஊழன்று வாடும். அதனால உன்னை வந்து தொடர்த விட்டுட்டா அது கஷ்டம்தான் படும். அதனால என்ன பண்ணும், இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து செல்லும் போது உன்னை மட்டும்தான் நினைக்கணும். என்ன உன்னை நினையாமல் போனால் அது என்ன பண்ண, அந்த உயிர் மீண்டும் மீண்டும் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் தான், இந்த பூமியில பிறந்து பிறந்து இறந்து வந்து போயிட்டு இருக்கும். அதனால நான் உன்னுடைய தாள்களை பற்றி கொண்டு உன் நினைவாகவே என் உயிரை விடுமாறு நீ எனக்கு கனிவோடு அருள் புரியணும். என்னன்னா சாகர காலத்தை கூட சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த சமயத்துல அந்த செயலிருந்து அலம் வரும்போது அவன் பெயர் நாவினில் வாராது என்பர். அந்த கடைசி காலத்தை கடைசி நிமிஷத்துல சொல்லி சொல்லி பழகினாதான் அந்த நாமம் நாக்கில் வருமே தவிர நிச்சயமா அந்த சமயத்துல வந்து நமக்கு வந்து அந்த நாமம் சொல்லணும் தோணாது. எதிர்க்க இருக்கிறவா யாருன்னு தெரியாது, ஒன்னும் புரியாது. அந்த நிலையில அலம் வந்து நம்ம அப்படி இருக்கும்போது யாரு கேத்தின்னா அந்த அந்த கடவுள் தான் நமக்கு கத்தி. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த உயிர் விடும்போது என்ன பண்ணணும், உன் நினைவாகவே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு கிடைக்கிறதுக்கு நீ அருள் பண்ணணும். ஏ அருணாச்சலா, கனுவோடு நீ எனக்கு துணை நின்று வெவ்விய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவேன்ற மாதிரி என்னுடைய அந்த காலன் வரும்போது நீ வெளி நின்று எனக்கு அபயம்னு நீ வந்து கை கொடுக்கணும். வெவ்விய வாகத்து இறைவரும் நீயும் உன் செவியும் உங்கள் திருமண கோலமும் என் சிந்தை உள்ள நீ எப்படி உன் திருமண கோலத்தோட வந்து என்னோட மனசுக்குள்ள நீ அந்த எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு அபிராமி பட்ட சொன்ன மாதிரி அபியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற் பாதமுமாகி வெவ்விய கால நன்மையில் வரும்போது வெளி நிற்கவே என்பர். எனக்கு எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து உன்னுடைய பொற்பாதங்களை எனக்கு காமிச்சு நீ அந்த காலன் வரும்போது என் முன்னாடி வந்து நின்று அஞ்சேல்னு நீ எனக்கு அபயம் தரணும். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் இகச்சிந்தி பிந்தி தீமாம் தர்ஜயன் மயூரம் சமாருஹ்ய மாம் மாபைரிதித்வம் புரசக்தி பாணிஹி மமாயாகி சீக்கிரம். சுப்பிரமணிய புஜங்கத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றா தெரியுமா, இந்த அந்தகனுக்கான யமன் அவனுடைய தூதர்கள்லாம் வருவானாம், அந்த கடைசி காலத்தில் வந்து உயிர் எடுத்துன்னு போத்து வரும்போது அப்படியே கோபத்தோட ஆக்ரோஷத்தோட இவன் அடி வெட்டு குத்து அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாளாம். அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணும், மயில் மீது ஏறி என் முன்னா வந்து இருந்து மாபீகி இழைக்கும் வினைவழியை அடுங்காலன் என்னடங்க அழைக்கும் போதில் வந்து அஞ்சல் என்பாயின் அபிராமி வட்டம் சொல்ற மாதிரி நான் செஞ்ச பாவங்கள் வழியாக அந்த ரூட் போட்டு கொடுக்குற போது அந்த பாவங்கள் வழியாகவே அந்த தகன் வந்து என்னை பயமுறுத்தி கூப்பிடும் போது நீ வந்து என் முன்னாடி என்ன அஞ்சாதேன்னு வந்து நிற்கணும். அது மாதிரி சொல்ற இங்கேதும் சுப்பிரமணிய புஜங்கத்து மயில் வாகனாக வந்து நீ வந்து அஞ்சாதே அப்படின்னு சொல்லணும். சக்தி பானே நீ வந்து சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வந்து எனக்கா என்னை காப்பாத்து அப்படிங்கிறார். இதே புஜங்க ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரியே பஜகோவிந்தத்துல ஆச்சாரியால் என்ன சொல்றா தெரியுமா, சகிருதப்பியேன் முராரி சமர்ச்சா கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா. அது ஒன்று, பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அதாவது சகிருத்தப்பி ஒரு தடவையாவது முராரி சமச்ச, ஏன முராரி சமச்சம், அந்த அந்த முரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை கோவிந்தா கோவிந்தா நாராயணான்னு ஒரு தடவையாக சொல்லியிருந்தா அவனுக்கு கிரியத்தையே தசிய யமேனன் அச்சர்ச்சா. யமனோட எந்த வாதமும் கிடையாது, யமன் அவன் வீட்டு பக்கமே வரவே மாட்டாங்கிறார். இன்னொன்று, அப்படிப்பட்ட யமன் கிட்ட வந்துட்டான் நெருங்கிட்டான் அப்படிங்கிற போது சம்பிராப்தே சந்நிகித்தே காலே, அந்த காலம் நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுட்டான் அப்படின்ற சமயத்தில் நகி நகி ரக்ஷத்தி டுக்ரன் கரணை எதுவுமே காப்பாத்தாதப்பா, அந்த
கோவிந்தனுடைய நாமம் ஒண்ணுதான் காப்பாத்து. கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்ட உடனே எப்படி வந்து துவாரகையில் இந்த கிருஷ்ணன் வந்து பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்து காப்பாத்தினான் இல்லையா, அது மாதிரி கஜேந்திரன் வந்து ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே அப்படியே அவசர அவசரமா வந்து அந்த சக்கரத்தாழ்வார வச்சு அந்த முதலிய கழுத்து அறுத்து இந்த யானையை விடுவித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த கோவிந்தனை ஸ்மரிக்கணும் இல்லையா. அதுதான் இங்க சொல்றார், இந்த உயிர் வந்து உடலை விட்டு போகும்போது நான் வந்து உன்னை நினைக்கல அப்படின்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து பிறந்து நான் இறக்கணும், அதனால நீ வந்து உன்னுடைய தாள்களை பற்றி கொண்டு நான் உன்னினைவாகவே என்னுடைய உயிரை விடுமாறு எனக்கு அருள் பண்ணணும்னு ரமண மகரிஷின்னு சொல்றார். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பால் உன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறுன்னு பட்டினத்தார் சொல்றார். என்ன சொல்றாரு, காலன் வரத்துக்கு முன்னாடி வாயில் விட்ட பாலானது கடைவாய் வழியாக கீழே விழறதுக்கு முன்னாடி அந்த சுத்தாகலாம் மேலே விழுந்து அழகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குற்றாலத்து ஈஸ்வரனை நீ வந்து இப்பவே கொண்டாடு துதி பணி அப்படின்னு சொல்றார். ஐயும் தொடர்ந்து விழியும் செருகி அறிவிழந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போதொன்று வேண்டுவன் யான் செய்யும் திருவற்றியூருடையுயிர் திருநீரும் விட்டு கையும் தொழப்பண்ணி ஐந்தெழுத்தா ஓதவும் கற்பியுமே அப்படிங்கிறார். அதாவது இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போகும்போது விழியெல்லாம் பஞ்சடையும் போது மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பானது பொய்யாக போகும்போது நீ எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணும்பா, திருவற்றியூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனே என்ன பண்ணும் தெரியுமா, என்னுடைய கைகள் வந்து உன்னை தொழணும், நான் என்னுடைய நெத்தியில் திருநீர் இட்டுக்கணும், அப்படி இட்டுண்டு உன்னையே தொழணும், என் நாக்கில் உன்னுடைய நமச்சிவாயங்கள் அந்த ஐந்து எழுத்து மந்திரமானது என் நாவு வந்து சொல்லணும். எப்போ அப்படின்னா ஊர்கூடி ஊரெல்லாம் ஒலிக்கக்கூடி ஒவ்வொன்று அழுதிட்டு பெரியனை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரியவன் காட்டிடையை கொண்டு போய் சுண்டிட்டு சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழுந்தாரேன்னு மூல திருமூலர் சொல்றார். ஊர்ல இருக்க வாயெல்லாம் கூடி ஓன்னு அழுது பேரை எடுத்துருவாளாம். அது வரைக்கும் ராமசாமி கிருஷ்ணசாமி முத்துசாமி மோகனசாமி எல்லாருக்கும் எடுத்துருவா, எடுத்து பிரணம்னு பேர் வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு அங்கே எரிச்சுடுவா. எரிச்சுட்டு அங்கேயே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு அதோட இவனை பற்றி நினைவையும் ஒழிச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்றார். அதே காலமேகப்பலர் சொல்லுவார், முக்காலுக்கேகாமுன் முன்னரையில் விழாமுன் அக்காலரை கால்கண்டு அஞ்சாமுன் இக்கு எருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன் கச்சி உருமாவின் கீழரை நின்று ஓது அப்படின்னு சொல்லுவார். அதாவது வாசல்ல ரேடியில போறதுக்கு முன்னாடி தலையில வந்து ஒரு முடி இந்த நரைமுடி வரத்துக்கு முன்னாடி அந்த யமனை கண்டு இந்த உயிர் அஞ்சறதுக்கு முன்னாடி இருமி விக்கி அப்படி இருக்கிறது விக்கெல்லாம் வந்து எப்பப்போவா எப்பப்போவான்னு எல்லாரும் வந்து சொல்றதுக்கு முன்னாடி நாம கொண்டு போய் அந்த மாகாணின்ற கூடிய சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை இந்த பாடுனார். எதுக்காக சொல்ல வந்தார்னாக்க, திருமூலர் பாட்டில் சொல்வார், அடப்பண்ணி வைத்தார் அடைசிலை உண்டார் மடக்குடியாளுடைய மந்தனம் கொண்டார் இடப்பக்கம் சற்றே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழுந்தார்னு இந்த வாழ்வு அனித்தியங்கிறத பற்றி அவர் அழகா சொல்வார். அடை பண்ணி வச்சாலாம் மாமி அடிசல் வக்கார் அடிசல் வேற பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டாராம் குளிச்சுட்டு வந்து அவருடைய ஒய்ஃபோட என்ன பண்ணாருன்னு ரொம்ப சந்தோஷமா சல்லாபம் உல்லாசமா பேசியிருந்தாராம். திடீர்னு என்ன பண்ணான்னு எனக்கு இடது பக்கம் ஏதோ வலிக்கிறாப்ல இருக்குன்னு சொன்னாராம். கீழே படுத்தாராம், படுத்தவர் போயிட்டாராம், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழுந்தாரேன் இடது பக்கம் ஏதோ வலிக்கிறதே என்னவர் அடுத்த நிமிஷம் போயே போயிட்டாருங்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி நிரந்தரமானது கிடையாது. அதனால்தான் அருணாச்சலேஸ்வரரை பார்த்து ரமண மகர்ஷி சொல்ற மாதிரியே நீ வந்து என்னை வழியை அழைத்து என்னுடைய இதய குகைக்குள்ள புகுந்து என்னை ஆட்கொண்டாய், உன்னுடைய சுய ரூபத்தை அறியும்படியா பண்ண, உன்னுடைய திருவருள் பெற்ற உடனே நான் எனது என்னுடைய அகந்தையெல்லாம் போயிடுத்து இனிமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய கடைசி நிமிஷத்தில் நான் உன்னை தவிர அதையும் நினைக்க கூடாது, உன்னையே நினைந்து உன் அருளாலே உன் தாளை வணங்கி நான் நல்ல கதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றார். நான் நினையாது போயிட்டேன்னா மறுபடியும் பிறக்கும்படியா இருக்கும், அப்படி பிறப்பறுத்து உன் நினைவாகவே நான் உயிரை விடும்படியாக இருக்க வேண்டும் கேட்கிறார். நாமும் அவ்வண்ணமே பிரார்த்தனை செய்வோமாக. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம ராம் ராம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம்.
வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். 1963 வருஷம் காஞ்சி மகாபிரபு மகாபெரிவா திருடமருதூரில் ஆச்சாரிய பாதுகை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கே 108 சால்வேனால் ஆச்சாரிய பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதை 108 வேத வித்வான்களுக்கு பண்டிதர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டு அந்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு கும்பகோணம் வந்தா. 1963 வருஷம் டிசம்பர் மாதம் கும்பகோணத்தில் ஒரு வேதபாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது, வேதபாஷ்ய கல்லூரி. அதை இனாகிரேட் பண்ணுறதுக்காக, அதை ஆரம்பிக்கிறதுக்காக பெரியவா வந்தா. இந்த வேதபாஷ்ய காலேஜ் எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான பின்னணியில் ஒரு கதை. கும்பகோணத்தில் வேதம், வேதபாஷ்யம், இந்த சாஸ்திரங்கள்லாம் யார் வளர்த்தா, அது வளர்கிறதுக்கு யார் முக்கிய காரணமாக இருந்தா அப்படின்னு பார்த்தாக்க, இந்த நிகழ்ச்சியை சொல்ல போகிறேன். இதை கேட்டு உங்களுக்கு கடைசியில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது ஆச்சரியப்பட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும். எப்படி சின்சியராக நம்ம ஒரு காரியத்தில் பணியில் ஈடுபடுறதே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படிங்கிற ஒரு பக்தர், பரம வைதிகர், நித்திய அக்னிஹோத்திரம்லாம் பண்ணியிருந்தவர். கும்பகோணத்தில் ராஜா வேத பாடசாலை அப்படின்னு இருக்குது, அதை நிர்வாகம்லாம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் பிற்காலத்தில், அப்போது 1961 63 வருஷம் வரைக்கும் கும்பகோணத்தில் ஒரு சப் ஜட்ஜ் இருந்தார். இந்த கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, சப் ஜட்ஜு அதெல்லாம் இருப்பா இல்லையா, அதில் ஒரு சப் ஜட்ஜ் இருந்தார். தென் 1961 63 வருஷம் வரைக்கும் கும்பகோணத்தில் சப் ஜட்ஜி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், 1961 இந்த வருஷ கடைசியில் தன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு குமாஸ்தாவை அனுப்பிச்சு இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா வீட்டில் போய் அவர் அழிச்சின்னு வச்சுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு. பொதுவாக இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா அவரோட அனுஷ்டானம் உண்டு, அது உண்டு, அப்படி இருப்பதே வழிய இந்த வெளியில் போய் அவளை பார்த்து இவாளை பார்த்து இந்த பொது காரியங்கள்லாம் ஈடுபட்டு அவருக்கு பழக்கம் இல்லை, அதில் அவருக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படி இருந்தவர் ஒரு சப்ஜெக்ட் கூப்பிடுறார் அப்படின்னு வந்து கோர்ட்லேருந்து கூப்பிட்டா அவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. அவர் எதுக்கு நம்மளை கூப்பிடணும், நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இவருக்கு புரியல. இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் கூப்பிட்டுருக்கிறதுனால மரியாதை நிமித்தமாக போய் பார்க்கணும்னு பார்க்கறதுக்கு போனார். அப்போ போகிறதே அந்த சப்ஜெக்ட் சொன்னார், இவரை ரொம்ப மரியாதையோட வரவேற்று அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசியிருந்தார். அப்போ சொன்னார், பல சேரிட்டிஸ் இருக்குது, தர்ம ஸ்தாபனம் இருக்குது, அறக்கட்டளைகள்லாம் இருக்குது, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்ஜெக்ட்ஸோட ஆளுகைக்கு உட்பட்டு அவளோட கண்ட்ரோலில் கும்பகோணத்தில் பல ட்ரஸ்ட் இருந்தது, கிட்டத்தட்ட 35 ட்ரஸ்ட்டு போல் இருந்தது. இந்த 35 ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு யாருக்குன்னா, இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் ஜட்ஜ் அப்படிம்பா, இந்த சப்ஜெட்ஜாக அவள்கிட்ட இருந்தது. அதை உத்தேசித்து தான் இந்த சப்ஜெட்ஜி இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்க, லக்ஷ்மிகாந்த சர்மாவை கூப்பிட்டு அப்போ இந்த ட்ரஸ்டெல்லாம் பற்றி சொல்லி பல உத்தமர்கள், பல தனவான்கள்லாம் தங்களோட சொத்து பத்தெல்லாம் இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தங்களோட சொத்தையே அர்ப்பணம் பண்ணி இந்த சேரிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கா. அதெல்லாம் காலப்போக்கில் பல பேர் அது கை மாறி நிர்வாகத்தில் வரத்தே அது முன்ன பின்ன போயிடுது. என்ன உத்தேசத்துக்காக அந்த மூல புருஷர்கள் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து தங்களோட அர்ப்பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணி இதெல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைச்சாலோ, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவளோட அந்த எண்ணத்துக்கு சம்பந்தமில்லாத பல காரியங்கள் நடந்துருக்கும். இதெல்லாம் விவரமாக சொல்லி அப்படி பண்ணுறது ரொம்ப தோஷம், பாப்பம், ஏன்னா பின்னால் வர சந்ததிகளை நம்பி தான் அவள் தங்களோட சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த தர்மம் நடக்கணும்ட்டு போயிருக்கா. அதை நாம் அவளோட உத்தேசத்துக்கு விரோதமாக ஏதானும் பண்ணினோம்னா பெரிய பாபத்துக்கு ஆளாகணும். இது யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ யார் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒரு அஸ்ய சப்ஜெக்ட் என்ன, நான் தான் இதுக்கு பெரிய கண்ட்ரோலராக இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதனால் இதெல்லாம் சரி பண்ணணும்னு ஒரு
பிளான் வச்சுருக்கேன், அதில் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அதனால் நீங்களும் இதில் வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணணும், என்னோட ஹெல்ப் பண்ணணும், உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டும், இப்படி 35 ட்ரஸ்ட்டுக்கு மேலே அங்கே இருந்தால் கூட அதில் 2 ட்ரஸ்ட்டு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டு, அதாவது பெரிய ட்ரஸ்ட்னா நிறையா ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தது. அதில் ஒன்று அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று, கோவிந்தகுடி அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, இன்னொன்று கல்யாண ராமையர் சேரிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு, இது ரெண்டும் தான் நிறையா மூலதனத்தோடு இருந்தது. அதனால் முதல்ல இது ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் டிஷனர் லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட முதல்ல இந்த அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸை எடுத்துப்போம், அவர் என்ன பர்பஸ்க்காக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதுக்கு இந்த ஐஸ்வர்யெல்லாம் கொடுத்துருக்காரோ அதுபடி நடக்கலை, இப்போது அது நடக்கவே இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணணும், இதை ட்ரஸ்டியாக இருந்து இந்த ட்ரஸ்ட்டு நன்னா நடக்கிறாப்புல பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா, வேத பாஷை அபிவிருத்திக்காக அந்த ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் முதல்ல வேத அபிவிருத்திக்கு முதல்ல பண்ணுங்க. இந்த பாடசாலை நன்னா நடந்தால் தேவையில்லை, ஒன்றுமே நடக்காத இருக்குது. நீங்கள் ஒரு அதுக்கு நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கணும், நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து இதை நடத்தணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் சின்ன. இதை எதிர்பார்க்கல லக்ஷ்மிகாந்த் சர்மா. அவர் உடனே சொன்னார், எனக்கு இது மாதிரி பொது காரியங்களில் ஈடுபட்டு பழக்கம் கிடையாது, எனக்கு அதில் ருச்சியும் கிடையாது, இதெல்லாம் ஈடுபட்டாக்க பல விதத்தில் நல்ல பேரும் வரும் கெட்ட பேரும் வரும், எனக்கு அது பழக்கம் இல்லை, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னார், என்னால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. இது லக்ஷ்மிகாந்த சர்மா இப்படி ரிப்ளை பண்ணினோன்னு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கண்டிப்போட ஒரு கோபம்னு சொல்லலாம், அன்பு கலந்த கோபத்தோடு சொன்னார், உங்களை மாதிரி மனுஷாலெலாம் என்ன பண்ணுவேள், இப்படி தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டா வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேள், கைங்கரியம் பண்ண மாட்டேள், ஆனால் அதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா குறை சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு வேளை எல்லாரும் அப்படின்லாம் கோச்சின்றர். இது லக்ஷ்மிகாந்த சர்மா பார்த்துரு, இது என்ன வம்பா போச்சு, நம்ம பாட்டுக்கு வீட்டில் சிவனேன்னு இருக்கிறவாளை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவாளை கூப்பிட்டு இவர், ஏதோ இல்லையோ பல பேர் ட்ரஸ்ட் இருக்குது அதில் நீ வந்து கைங்கரியம் பண்ணலன்னாக்க குறை மட்டும் சொல்வேள், கைங்கரியம் பண்ண வரமாட்டேன்னு கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு வருத்தமாகவும் இருந்தது. ஏன் இவர் இப்படி நம்மளை போய் உலகத்தில் கும்பகோணத்தில் எத்தனையோ பேர் இருக்காளே அவள்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே, இவரையும் கூப்பிட்டு கேட்டார். அவருக்குடி மனசில் இப்படி தாபம் வரத்தே உடனே அந்த ஜட்ஜே சொன்னார், ஒன்றே ஒன்று வச்சுங்கோ, இத்தனை பேர் இருக்கிற ஊரில் உங்களை கூப்பிட்டு நான் இதை சொல்கிறேன்னா இது ஏதோ இறைவனோட ஆணைன்னு வச்சுங்கோ, அந்த தூண்டுதல்னால என்னமோ உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு இணைவன் எனக்கு கொடுத்த ஆஜ்ஞையாக நீங்கள் வச்சுக்கணும், அதனால் நான் உங்களை கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் இதில் சேர்றதும் பணி செய்கிறதும் பணி செய்யாதும் உங்களோட விருப்பம், அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் இதில் சேர்ந்து கைங்கரியம் பண்ணலைன்னால் அதனால் வேறு பாபம் உங்களை சேரும் அப்படின்னு. தட் மீன்ஸ் அந்த ட்ரஸ்ட் வேற ஏதானும் நடக்க செயல்படலைனாலும் சரி அதில் ஏதான் தப்பு நடந்தாலும் உங்களை சேரும் அப்படின்னு. இதை பார்த்துரு சர்மா, அவருக்கு ரொம்ப ஷாக்காக எடுத்தது, இது வம்பா போச்சு, நாம் பாட்டுக்கு வீட்டில் இருந்தவாளை கூப்பிட்டு நீ கைங்கரியம் பண்ணணும், பண்ணலைன்னா உனக்கு பாபம் வரும்லாம் வேற ஒரு பயமுறுத்துறாரு அப்படின்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிட்டார். உடனே என்ன சொன்னார், எனக்கு இது மாதிரிலாம் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கோ, நான் யோஜனை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா பாபம் உபம்லாம் பயமுறுத்துனா பயம்தானே இருக்கும் யாருக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவரும் சொன்னார், தாராளமாக டைம் எடுத்துங்க, யோஜனை பண்ணி நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். இவர் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்த லக்ஷ்மிகாந்த சர்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதனால் ஒரே குழப்பம், யோஜனை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, ஒரே புகலிடம் பெரியவாதான், அதனால் பெரியவாளுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்போம், பெரியவா என்ன சொல்கிறாலோ அதுபடி நாம் நடக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் என்ன பண்ணார், பெரியவா இப்போ இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்தா மடத்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணி கும்பகோணத்தில் மாதிரி சேரிட்டிஸில் அப்பா குட்டி சேரிட்டிஸில் என்ன இருக்கு சொல்ற, ட்ரஸ்டியாக இருந்து கைங்கரியம் பண்ண சொல்கிறார், அப்படி நான் பண்ணலைன்னா அது சரியாக நடக்காத பாவம் என்னை வந்து சேரலாம் சொல்கிறேன், அது மாதிரி இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லி அவர் சொல்கிறார், எனக்கு அதை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமான்னு புரியல, ஏற்றுக்கிறது சரியா ஏற்றுக்காத இருக்கிறது சரியான்னு புரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, பெரியவா காதில் போடுங்க, பெரியவா என்ன உத்தரவு பண்ணுறாலோ அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். உடனே அவர் மடத்து மேனேஜர்னு சொன்னார், நானே பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு 4 மணி நேரம் கழித்து பெரியவாள்கிட்ட சொல்லி அவர் திருப்பி பதில் சொன்னார், என்னென்னா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே ஏற்றுக்க சொல்லுன்னு உத்தரவாயிடுதுன்னு. இப்படி பெரியவா சொல்லிட்டான்னு ஒன்று லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து, எப்போ பெரியவாளே குரு ஆக்ஞம் வந்துடுத்தோ அது தானே சரியாக தான் இருக்கும், நல்லா நடக்கும் அப்படிங்கிறது. உடனே 2 நாள் கழித்து இந்த சப்ஜெக்ட் போய் சொன்னார், நான் தயாராக இருக்கேன்,
சேர்ந்து அதில் பணி செய்கிறேன், எங்கள் குருட்டேந்து உத்தரவு வந்துருத்து அப்படின்னா உடனே ஜட்ஜுக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கணும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு மூணு பேரை ட்ரஸ்டியாக நியமிச்சர், நீங்கள் வேத சம்பந்தமான வேத அபிவிருத்தியெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, மற்றபடி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்தெல்லாம் அந்த ரெண்டு ட்ரஸ்டீஸும் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னால், இப்போ லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. மூணு பேர் ட்ரஸ்டீஸாக இருக்கா, அதில் ரெண்டு பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடை பார்த்துப்பா, இவர் ஒருத்தர் மட்டும் வேத அபிவிருத்திக்கான ஸ்கீம் என்னென்னோ என்ன காரியங்கள் பண்ணுமோ அதை இவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற, ஆனால் இவர் ஒரு ஸ்கீம் போட்டு இத்தை பண்ணும் அத்தை பண்ணும்னு சொன்னால் அந்த ரெண்டு பேரும் ஒத்துக்கணுமே, அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு ஒத்துண்டு அதுக்குண்டான காசு பணங்கள்லாம் ரிலீஸ் பண்ணால் தான் இவரால் காரியங்களை செயல்படுத்த முடியும். பொதுவாகவே இது மாதிரி சமயங்களில் கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம், அதனால் காரியங்கள் பண்ண முடியாத நின்றுலாம் போகலாம். இதெல்லாம் ஜட்ஜிட்ட சொன்னார், அவா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நான் நினச்சபடி பண்ண முடியாத இதான இதுக்கு தடை பண்ணினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஜட்ஜி சிரிச்சுன்னே சொன்னால், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இந்த வேத அபிவிருத்திக்காக நல்லத விஷயங்கள் எதை சொன்னாலும் அதை செயல்படுறதுக்கு அவளால் ஒரு தடையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் பார்த்துக்கினேன் அந்த விஷயத்தை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, என்ன பண்ணுமோ பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு. ஒரு ட்ரஸ்ட் இருந்து அதில் மூலதனமும் இருந்து பாடசாலையே நடக்காத இருந்த இடத்துல இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா என்ன பண்ணினர், ஒரு 7 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 70 பேரை சேர்த்து பாடசாலையை ஆரம்பிச்சுட்டு, பெரிய ஒரு வேத பாடசாலை ஆரம்பிச்சு கொடுத்து அப்பா குட்டி இயர் சேரிட்டிஸில். யோஜனை பண்ணி பாருங்க, ஒன்றுமே இல்லாத ஃபங்க்ஷனே ஆகாத இருந்த ஒரு பாடசாலையில் 70 பேருக்கு மேலே சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு திவ்ய சங்கல்பம், அந்த ஜட்ஜு சொன்னாரோ இல்லையோ, உங்களை நான் கூப்பிட்டு இதை பண்ண சொல்றேன்னா அதுக்கு ஏதோ இறைவனோட ஆணை அப்படின்னு நினச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் அது சத்தியம் அப்படிங்கிறாப்புல தெரியறது. ஆரம்பித்து நடந்தது, இப்படியும் இந்த பாடசாலை நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறதே இதுக்கப்புறம் இந்த ஜட்ஜுக்கும் லக்ஷ்மிகாந்த சர்மாக்கும் ஒரு அந்யோன்யம் வந்துடுத்து, ஒருத்தருக்குள்ளே இந்த உறவு பலப்பட்டு போயிடுத்து, அப்பப்போ அடிக்கடி சந்திக்கிறது இது மாதிரிலாம் நடந்துருந்தது. அப்படி ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிறதே அந்த சப்ஜெக்ட் சொன்னர், இப்போ பாடசாலை நீங்கள் நடத்துகிறேன், வேதம்லாம் சொல்லி கொடுக்குறீள் உங்கள் மதத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு, இந்த வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா அவளுக்கு, இந்த அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதானும் உங்கள் சாஸ்திரத்தில் ஏதானும் சிஸ்டம் இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கள் அப்படின்னு. அதுக்கு அந்த ஜட்ஜும் சொன்னார், இப்போது ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாம் மதத்தை எடுத்துட்டாக்க, அந்த இஸ்லாம் மதத்துக்கு என்ன பண்ணுறான்னா குரான் சொல்லித்தரத்தையே அதோட அர்த்தத்தெல்லாமும் சொல்லித்தரா, அது ஒரு வேற ஒரு லாங்குவேஜில் இருக்குது, அரேபிக் லாங்குவேஜில் இருக்குது, அதில் இருக்கிறத எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த மதத்தை சேர்ந்தவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட லாங்குவேஜில் மொழியில் அதுக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லணும், அது பாஷ்யம் அப்படிம்போம் நம்ம சனாதன மதத்தில். இப்போ வேதம் அப்படின்னா வேதத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறது பாஷ்யம், வித்யாரண்யர் அப்படிங்கிற பெரிய மகான் அவர் பண்ணியிருக்கார் சாயன பாஷ்யம் அப்படின்னு, அதைத்தான் இந்த சப்ஜெக்ட் கேட்டர். அதனால் இந்த வேதத்தை சொல்லி தெரியல, அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுனானா அதோட பெருமை முழுக்க தெரியும், அதனால் இந்த வேத அர்த்தத்தை சொல்லி தரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீள் அப்படின்னு. அது வரைக்கும் வேத பாஷ்யத்துக்குன்னு ஏதோ அவ தனியாக படிச்சுருந்திருப்பாளே வழி, ஒரு காலேஜோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ ஒரு பாடசாலை மாதிரி பெருசாக வச்சுன்னு பண்ணலை இல்லைன்னு சொன்னார். அந்த ஜட்ஜே என்ன பண்ணினர், மாயத்துக்கு பத்தில் நீடூர்னு இருக்குது, அந்த நீடூரில் அரபிக் காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதில் அந்த இஸ்லாம் மதத்தில் அவளோட குரான கருத்தம் செலுத்தது எல்லாம் நடக்கிறது, இதை அழிச்சுன்னு போய் காமிச்சர், இங்கே பாருங்கோ இவா எப்படி பண்ணுறா, அவள் மதத்து வேதத்துக்கு அந்த அர்த்தத்தையும் எப்படி சொல்லித்தரா, இதை மாதிரி உங்கள் வேதத்துக்கு பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்டால், நிஜமாகவே லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன இந்த ஜட்ஜுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்காரே அப்படின்ட்டு, இதை பண்ணினா வாஸ்தவம் தான் ஆனால் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஜட்ஜு கேட்டது லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த ஜட்ஜு கூப்பிட்டு இவரை இது மாதிரி நீங்க ட்ரஸ்டியா இருந்து இந்த பாடசாலையெல்லாம் நடத்தணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு சில நாட்களுக்கு முன்னால இளையாத்தங்குடியில போய் பெரியவாளை தரிசனம் பண்ணார். பெரியவாளை தரிசனம் பண்றது பெரியவா சாதாரணமா கேட்டா, நான் ஒண்ணு சொன்னா செய்வியா அப்படின்னு, என்ன சொல்றாலோ செய்யறேன் அப்படின்னு, நீ வந்து ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியோ அப்படின்னா லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட பெரியவா கேட்குறா. எப்போ இந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இளையாத்தங்குடியில் இருக்கே
நான் சொன்னால் நீ ஒரு வேத பாஷை காலேஜ் ஆரம்பிப்பியோ அப்படின்னு. அவர் உடனே நான் ஆரம்பிக்கிறது என்ன, பெரியவா சொன்னாக்க உத்தரவுன்னா ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு. அதுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்க நீ அப்படின்னு பெரியவாளே தான் கேட்குறா. நான் சொன்னால் நீ ஒரு வேத பாஷை காலேஜ் ஆரம்பிப்பியான்னு. அவர் உடனே லக்ஷ்மிகாந்த சர்மா பெரியவா சொல்லிட்டா உத்தரவு பண்ணிட்டா ஆரம்பிச்சுடலாம் பண்ணிவிடலாங்கிறார். உடனே பெரியவாளே கேட்குறா, நீ அதுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, பணம் என்கிட்ட இல்லை. இப்போ இருந்தா கூட பெரியவா ஒன்று வேத பாஷை காலேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு உத்தரவு பண்ணிட்டாள்னா, அனுகிரகம் பண்ணிட்டாள்னா, நான் எங்கேயானும் போய் சம்பாதிச்சுன்னு வந்து யார்ட்டையானும் கேட்டு யாச்சகம் பண்ணி இந்த காலேஜ் ஆரம்பிச்சு நடத்திவிடலாம் வேத பாஷை காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, காலம் வரத்தே நான் சொல்றேன் போயிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டா. இப்போ இந்த சப்ஜெக்ட் இதை கேட்டோன்னு உங்களுக்கு வேதார்த்தம் சொல்லித்தரத்துக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீ, அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டோன்னு பெரியவா அப்ப சொன்னது ஞாபகம் வந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன பெரியவாளுக்கு தீர்க்க திருஷ்டி, என்னமோ பின்னால யாரையோ பார்க்க போறோம், யாரோ வந்து எதுக்கோ கேட்க போற தூண்ட போறாருங்கிறதுக்கு பெரியவா எப்படி முன்னாலேயே இதை டாபிக்கை ஓபன் பண்ணி வச்சிருக்கான். இப்படி பெரியவா அப்ப சொன்னதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் லிங்க் புரிஞ்சு கொடுத்து உடனே அவர் சப்ஜெக்ட் சொன்னார், நான் எங்க ஆச்சாரியாளுக்கா பெரியவாள்கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் கேட்டார். பெரியவாளுக்கு பரம சந்தோஷம். ஆரம்பி அப்படின்னா வேத பாஷை காலேஜ் ஆரம்பி அப்படின்னா. அப்போ பெரியவா சொல்கிறா, நான் அந்த வேதத்துக்கும் வேதத்தை வளர்க்கறதுக்கும் சாஸ்திரத்துக்கும் எத்தனையோ சொல்கிறேன், எல்லாரும் இந்து மதத்தில் அத்தனை பேர் இருக்கள், எல்லாரும் பக்தாங்கிறே மடத்து பக்தாங்கிறே என்கிட்ட பக்திங்கிற இவா எல்லாரும் நான் சொல்கிறத கேட்குறாளோ இல்லையோ, நான் எல்லாத்தையும் சொல்லியுமே பல பேர் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் நான் அந்த ஜட்ஜை பார்த்தது கூட இல்லை, அவரை என்னை பார்த்தது கூட இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னது கூட இல்லை, அவர் என்கிட்ட பேசினது கூட இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்சது அத்தனையும் நான் சொல்லா நான் சொன்னது எத்தனையும் அவர் செஞ்சுன்னு இருக்கார் அப்படின்னு அவரை ரொம்ப பாராட்டினா அவசியம் ஆரம்பினா. ஆனால் சர்மா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார், இந்த இனாகிரேஷனுக்கு பெரியவா தான் வந்தேன், ஏன்னா இது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம், இதை வந்து பெரியவா தான் இந்த வேத பாஷை காலேஜ் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு. ஆஹா அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. இதை வந்து இந்த ஜட்ஜிட்ட சொன்னோன்னு ஜட்ஜுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விட்டா. பெரியவாள்கிட்ட கேட்டு 1963 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு கும்பகோணத்தில் இந்த வேத பாஷ்ய காலேஜை ஆரம்பிக்கிறது அப்படின்னு தீர்மானம் வச்சு, அதுக்காக தான் பெரியவா திருடமருதூர்லேருந்து கும்பகோணத்துக்கு வரா. டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால் என்ன பண்ணினா, அந்த சப்ஜெக்ட் கேட்ட உங்கள் பெரியவாளை நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு. லக்ஷ்மிகாந்த சர்மா சொன்னர், நான் பெரியவாள்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன், அவள் வந்து உத்தரவு கொடுத்தா வந்து பார்க்கலாம் அப்படின்னு. பெரியவா அப்போ கல்யாணபுரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, வேப்பத்தூருக்கு பக்கத்தில். பெரியவாள்கிட்ட போய் சொன்னார், இந்த ஜட்ஜு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு. பெரியவானே ரொம்ப சந்தோஷம், அழிச்சுடுவா அப்படின்னு விட்டா. இவர் அழிச்சுன்னு போனால் இன்னைக்கு மகா பிரளயமாக கொட்டின்னு இருக்கு மழை, அந்த மழையில தான் காரில் இந்த ஜட்ஜு அழிச்சுன்னு லக்ஷ்மிகாந்த சர்மா போகிறார். பெரியவா வித்வான்களோட எல்லாரும் பக்தாளோட பேசின்னு இருக்கா. இவர் லக்ஷ்மிகாந்த சர்மா என்ன பண்ணார், இந்த ஜட்ஜை கார்லேயே உட்காத்தி வச்சுட்டு இவர் பெரியவாள்கிட்ட போய் சொன்னார் ஜட்ஜு வந்திருக்கான்னு. பெரியவா உடனே பக்கத்தில் ஒரு வீட்டை காமிச்சு அங்கே அழிச்சுன்னு போய் இவர் உட்காத்தி வை, நான் அழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டா. இவர் அங்கே போய் உட்காத்தி வைக்க பெரியவா மழையில் நினைஞ்சுன்னு குடுகுடுன்னு தானே வந்துட்டா. வந்து அந்த ஜட்ஜை பார்க்குறா மத முதல்ல, அவர் கையை கும்பிட்டு நின்றுட்டே இருந்தார். பெரியவா என்ன பண்ணால், அவளை உறவுகாராளை பற்றி அவளை பற்றி இவளை பற்றிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஜட்ஜுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாமளே இப்போ தான் முதல்ல பார்க்குறோம், என்னடான்னு நம்ம பூர்வோத்தரத்தெல்லாம் பெரியவா பேசுகிறாளே கேட்குறாளேன்னு. கண்ணால் தாரதாரே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அவர்கிட்ட பெரியவா என்ன பண்ணினா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர்கிட்ட பதிலாம் வேண்டு, ஒரு பட்டு சால்வையெல்லாம் கொடுத்தா பிரசாதத்தை கொடுத்தா எல்லாம் பண்ணி நல்ல காரியம் பண்ணிட்டு க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினா இவா ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிட்டா. இந்த லக்ஷ்மிகாந்த சர்மாவும் ஜட்ஜும் போயிருக்கார். இந்த வேத பாஷ்ய காலேஜை பற்றி இதை பற்றியோ ஒன்றுமே பேசலை. அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளோட பூர்வோத்தரத்தை விசாரிச்சு குடும்பத்தில் அவர்த்தத்தை விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுட்டா. வந்து தான் இப்போ டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கும்பகோணத்தில் ஏற்பாடாயிருக்கு. அந்த ஏற்பாடில் பார்த்தா 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடியிருந்தான். டவுன் ஹை ஸ்கூலில் தான் நடந்தது. அந்த ஜட்ஜு வந்திருக்கார், அந்த சப்ஜட்ஜு, அவருக்கு மேலே ஜட்ஜு இருப்பில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அவர் நரசிம்மன் அப்படின்னு. அவள் எல்லாரும் வந்திருக்கா, பெரியவாளும் வந்துட்டா, 5000 பேர் கூடியிருக்கா. பெரியவா என்ன இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா அந்த வரவேற்பு பத்திரத்தை சம்ஸ்கிருதத்தில் வாசிச்சு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினேன். உடனே பெரியவா சொன்னா, நீ அந்த ஜட்ஜி யாருன்னு இவாளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு, அவரோட ஜாதியை சொல்லுன்னா. லக்ஷ்மிகாந்த சர்மா தூக்கி ஏற்பட்டு, இத்தனாம் பெரிய சபையில் ஒருத்தர் எப்படி ஜாதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு. அவருக்கு பெரியவாளோ உத்தரவு பண்ணுறா, இவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு எம்பராசிங்காக இருக்குது, தர்மசங்கடமாக இருக்குது.
பெரியவாளே அதனால இவர் என்ன பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பத்தி ஏதோ ஒன்று ரெண்டுன்னு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்னதை சொல்லும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு தயங்கினா பெரியவாளே சொன்னான் அவரோட ஜாதியை சொல்லி இப்படிலாம் இப்போ கைங்கறி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அபூர்வமாக பொழிஞ்சா வேதத்தை பற்றியும் சாஸ்திரத்தை பற்றியும் அதோட பாஷ்யத்தை பற்றியெல்லாம் பண்ணி இப்படி நான் சொல்லாதையே என்னை பார்க்காதே இவர் எனக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு பெரிய தர்மத்தை பண்ணியிருக்கார் அப்படின்லாம் அவரை சொல்லி இந்த காலேஜை ஆரம்பித்து வச்சா. எப்பொழுதுமே இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கெல்லாம் உலகத்தில் மனுஷான ஒரு பள்ளியில் அது மாதிரி சில பேர்லாம் சேர்ந்துன்னு என்ன பண்ணிட்டா இந்த ஜட்ஜை பற்றியும் இந்த லக்ஷ்மிகாந்த சர்மாவை பற்றியும் எல்லாரும் அந்த ஜட்ஜோட மேல் அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்குலாம் எழுதி போட்டுட்டான் மொட்டக்கடிதாசெல்லாம் எழுதி போட்டு வார்த்தை பண்ணுறா இத்தை பண்ணுறா மிஸ்யூஸ் பண்ணுறான் அந்த சேரிட்டிஸ் அதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி எழுதி போட்டுட்டான். இதனால் கேஸுகிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. இது லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நாம் பாட்டுக்கு சும்மா அந்த ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு போக அவரும் நல்லதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி கேஸ் எல்லாம் வந்துடுத்தேன்னு. அப்போ அந்த ஜட்ஜு சொன்னேன் நீங்கள் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் கவலைப்படணும் தர்மம் சத்தியமும் ஜெயிக்கும் எப்பொழுதும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் சொன்னால் பெரியவா என்ன பண்ணினா ஒரு சந்திரமௌலீஸ்வர் பிரசாதத்தை கொடுத்து அம்பாள் பாதத்துலேருந்து ஒரு மகிழும்பு மாலையும் எடுத்து கொடுத்து லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட கொடுத்து ஒன்றையும் அந்த ஜட்ஜையும் ஒத்துறாலையும் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்தா. இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறதே அவர் என்ன நினச்சிருந்தார் இப்படி பெரியவாளோட வாக்கும் இந்த பிரசாதமே போகிறோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பெரிய அரணாக இருக்கும் கவச்சமாக இருக்கும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல பெரியவா உடனே சிரிச்சுட்டு இதுக்கு மேலே கவச்சமே உனக்கு போடுறேன் அப்படின்ட்டு தான் கழுத்தில் போட்டு இந்த மகிழம்பு மாலையும் தூக்கி லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு தூக்கி போட்டு காப்பாத்தினா. இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துன இந்த போட்ட கேஸ் எல்லாம் வித்ரா எடுத்து எல்லாம் தோத்து போயிடுத்து. வேடிக்கை என்னன்னு இப்படி கேஸ் போட்டது போக இப்படி சப்ஜெட்ஜாக இருந்தவர் டிஸ்ட்ரிக் ஜட்ஜாக ப்ரமோஷனே கிடைச்சிடுத்து அவருக்கு. இதுதான் பெரியவா பண்ணின அனுகிரகம். அப்புறம் பல நாட்களுக்கு அந்த ஜட்ஜு சொல்லிட்டு பார்த்தேடா பெரியவா அனுகிரகத்தை பார்த்தேடா சத்தியம் எப்படி ஜெயிக்கிறது பாருங்க அப்படின்னு. அதனால எந்த காரியத்தையும் நம்ம மனசு தளரப்படாது. நாம பண்றது தர்ம நியாயமா இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு பண்டே போனா ஈஸ்வரானுங்க பின்னாலேயே வரும். இப்படிலாம் இருந்தவர் அந்த ஜட்ஜு. இந்த ஜட்ஜோட பல தரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். ஒரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு இந்த ஜட்ஜ் இல்லாத போறதே லக்ஷ்மிகாந்த சர்மா பெரியவாள்கிட்ட ஒரு குறைய சொன்னார். ஜட்ஜு பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கார் பல தரம் வந்திருக்கார். ஆனா ஒரு தரம் கூட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினது இல்லை எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னா பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா அவர் எனக்கு நமஸ்காரம் பண்ணாதனால தான் அவருக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன நமஸ்காரம் பண்ணலேன்னா ஈஸ்வரனுக்கு பிரீத்தியா ஏன் இப்படி பெரியவா சொல்கிறான்னு காரணம் இப்படி இருந்த இந்த ஜட்ஜு வேதத்துக்கும் வேத பாஷ்யத்துக்கும் இவ்வளவு பெரிய காலேஜ் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஒரு இஸ்லாமிய ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படின்னு அவரோட பேர். அவரோட மதத்து சம்பிரதாயப்படி ஆண்டவனை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வணங்கலை. அதுதான் பெரியவா சொல்ற அவர் மதத்து சம்பிரதாயப்படி எனக்கு நமஸ்காரம் இல்லை அதனால தான் நான் அவருக்கு தரிசனம் கொடுத்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இதுதான் பெரியவாளோட குணம். எந்த மதத்தை சேர்ந்தவாளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணுறா அப்படிங்கிறதுலாம் தெரியுது. இந்த இனாகிரேஷன் வேதபாஷ்ய காலேஜுக்காக தான் பெரியவா வந்தா. அப்படி வந்த பெரியவா இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரியவா சரணம் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம் பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் முகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ
சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே கொடியுடையாய் எனையுடையாய் ஏற்றுயரு கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ ஆ கருணையின் சூரியன் எழ எழ மலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதும் முரல்வனைவையோர் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே பூங்குயில் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம் இயம்பின சங்கம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செரிகழல் தாளினை காட்டாய்
திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு கோத்திரம் இயம்பினர் ஒருவால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இரு கொடு கோத்திரம் இயம்பினர் ஒருவால் குந்திய பிணை மலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால் புண்ணிய பிணை மலர் கையினர் ஒருவால் கொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் திருப்பெரும் கூரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்லோக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் நல்ல கேட்டறியோம் உனை கண்டு அறிவாரை சீதங் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து
உணரும் நின்னடியார் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை பந்தருத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் தூரை உரை சிவபெருமானே செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் பெருமானே இப்பிறப்பு அறுத்து ஏமை இப்பிறப்பு அறுத்து ஏமை ஆண்டருள் பூரியும் இப்பிறப்பு அறுத்து ஏமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிது என அமரரும் அறியாரும் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னாயது எமை பணிகொழுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் முந்திய முதல் நடு இறுதியும் அவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பந்தனை விரலியும் நீயும் நில் அடியார் பழங்குடில் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் புரை தீர் மேனியும் காட்டி
பெரும் கூரையூரை கோயிலும் காட்டீன் அந்தனாவதும் காட்டீ விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள் விண்ணகத்தே வரும் நன்னவும் மாழுப்பொருளே உனத்தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியிற்போய் பிறவாமையில் நாள் நாம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமி புவனியில் போய் பிறவாமையில் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்தூரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தரு திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள்.
ஹரிவாசரணம். திருச்சிற்றம்பலம் திரு பொன்னூசல் ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டு அருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணாறு பிறைச்சன்னி கூத்தல் குணம் பரவி பூணாறு பணமுலையீர் புன்னூசலாடாமோ திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே குரு சந்திரசேகரே உறங்கிடுவீர் காலே உறங்கிடுவீர் காலே ஆதி குரு பெரியவாசரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.